இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட்டு வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் தமிழில் செய்வினைனும் பேசிவ் வாய்ஸ்னால் செயற்பாட்டு வினைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வர்ப் 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் ஹேடை வந்து எந்த நவுனாக இருந்தாலும் பண்ணணும்னு இருந்தாலும் அதோட யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இதில் இங்கேயும் ஹேடுங்கிறத நம்ம எந்த நவுனாக இருந்தாலும் பண்ணணும்னா இருந்தாலும் அதோட யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய சென்டென்ஸுகளுக்கு ஆக்டிவ் வாய்ஸையும் ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய சென்டென்ஸுகளுக்கு பேசிவ் வாய்ஸையும் பயன்படுத்துவோம். சில சென்டென்ஸுகளில் பை ப்ளஸ் சப்ஜெக்ட்டுங்கிறத பேசிவ் வாய்ஸில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சப்ஜெக்ட்டுங்கிறது சில சென்டென்ஸுகளில் புரிந்து கொள்ளப்படும். அதற்கு அடுத்ததாக ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே பேசிவ் வாய்ஸ்க்கு வரக்குள்ள ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு போகிறதுனால ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்களாக மாற்றம் பெறும். ஐ நீயாவும் வி அசாவும் ஹி ஹிம்மாவும் ஷி ஹர்ராவும் இட் இட்டாகவே இருக்கும். யூ யூவாகவே இருக்கும். தே தம்மாவோ மாற்றம் பெறும். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். ஷீ ஹேட் ப்ரிப்பேர்ட் ஃபுட் பிஃபோர் ஐ வென்ட் தேர். இதனுடைய அர்த்தம், நான் அங்கு செல்வதற்கு முன்பு அவள் உணவு தயார் செய்திருந்தாள் அப்படிங்கிறது. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஷீக்கு ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த நவுனாக இருந்தாலும் ப்ரொனவுனாக இருந்தாலும் ஹேட் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். அதற்கு அடுத்ததாக ப்ரிப்பேரோட வர்ப் 3 ஃபார்ம் ப்ரிப்பேர்டு, அதனால் ப்ரிப்பேர்டுன்னு வந்திருக்கு. ஷீ ஹேட் ப்ரிப்பேர்டு ஃபுட் பிஃபோர் ஐ வென்ட் தேர். இந்த சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள ஃபுட் ஹேட் பீன் ப்ரிப்பேர்ட் பை ஹேர் பிஃபோர் ஐ வென்ட் தேர் அப்படின்னு சொல்லி மாற்றம் வரும். பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸு ஆப்ஜெக்டோட ஆரம்பிக்கணும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட இந்த பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ஃபுட் ஹேட் பீன் ப்ரிப்பேர்டு பை ஹர், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஷீ இங்கே வரக்குள்ள ஹர் ஆகிடுது. பை ஹர் பிஃபோர் ஐ வென்ட் தேர், நான் அங்கு செல்வதற்கு முன்பு அவளால் உணவு தயாரிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அடுத்த உதாரணம், ஹீ ஹேட் ஹெல்ப்டு ஹர் பிஃபோர் ஐ ஹெல்ப்டு. இதனுடைய அர்த்தம், நான் உதவி செய்வதற்கு முன்பு அவர் அவளுக்கு உதவி செய்திருந்தார் அப்படிங்கிறது. இப்போ இந்த வாக்கியத்தில் ஹீ ஹேட் ஹெல்ப்போட வர்க் 3 ஃபார்ம் ஹெல்ப்டு. ஹி ஹேட் ஹெல்ப்டு ஹர் பிஃபோர் ஐ ஹெல்ப்டு. இப்போ இந்த சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது அப்படியே பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணக்குள்ள ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹர் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வர்றதுனால ஷீ ஆகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு மாற்றக்குள்ள ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் பேசிவ் வாய்ஸ்க்கு வர ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வர்றதுனால சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் எல்லாம் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரக்குள்ள ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்களாக மாற்றம் பெறும். இப்போ அதனால் இந்த சென்டென்ஸ் ஹீ ஹேட் ஹெல்ப்டு ஹர் பிஃபோர் ஐ ஹெல்ப்டில் ஹர்ங்கிறது ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால, அது பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வர்றதுனால
ஹர் வந்து ஷீயாக மாற்றம் பெறுது. ஷீ ஹேட் பீன் ஹெல்ப்டு பை ஹிம் பிஃபோர் ஐ ஹெல்ப்டு பை ஹிம். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனில் கூட ஹீ இங்கே வரக்குள்ள ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரனால ஹிம்மாக மாற்றம் பெறுது. இதனுடைய அர்த்தம் நான் உதவி செய்வதற்கு முன்பு அவளுக்கு அவரால் உதவி செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த உதாரணம் வி ஹேட் இன்வைட்டட் தம் நாங்கள் அவர்களை அழைத்திருந்தோம் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இல்லை பார்த்தீங்கன்னா வி ஹேட் அதுக்கடுத்ததா இன்வைட்டோட வர்ப் த்ரீ ஃபார்ம் இன்வைட்டட் வி ஹேட் இன்வைட்டட் தம். இப்போ இந்த வாக்கியத்தை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய தம்ங்கிறது இங்கே பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரதுனால தே ஆகுது. தம் வந்து தே ஆகுது. தே ஹேட் பீன் இன்வைட்டட் பை அஸ் வி வந்து இங்கே வரக்குள்ள அஸ்ஸாக மாறுது. தே ஹேட் பீன் இன்வைட்டட் பை அஸ் அவர்கள் எங்களால் அழைக்கப்பட்டிருந்தனர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம்.